வணக்கம், என் பேர் ரக்ஷன். இங்கே மானிடன் படத்தோட எதிர்ப்பியலாளர் இருக்கும். மானிடன் இந்த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு கதை தான். மியூசிக் பாடல்கள் பார்த்தீங்கன்னா அது மேற்கு வந்திருக்கு. ஓகே ராம் நல்லா போட்டிருக்காரு. ரெண்டு பேர் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இது ஆக்சுவலாக எனக்கு செகண்ட் படம். ஃபஸ்ட் மூவி திருட்டில் நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கிரிப்ட் கேட்கும்போது எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப நல்லா பிடிச்சிது. செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் ஆக்ஷன் கலந்து போயிருக்கு. லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா திருச்சி, ஹைதராபாத் இந்த மாதிரி இடத்துல ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி பண்ணு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் பார்த்தா அதுக்கு ரொம்ப கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம், என் பேர் ஹர்ஷினி. ஏஎஸ்எஸ் மூவிஸ் வழங்கும் மானிடன் என்ற படத்தில் கதாநாயகியாக முதல் முறையாக அறிமுகம் ஆயிட்டிருக்கேன். இந்த திரு அசோக் குமார் சார் வந்து தயாரிச்சிட்ருக்காங்க. டைரக்ஷன் வந்து ஓய் முனிஷ் சார் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைரக்டர் வந்து எனக்கு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க, ரொம்ப நன்றி அவங்களுக்கு. இந்த கதை பார்த்திங்கன்னா வில்லேஜ் கதை. அதில் எனக்கு வில்லேஜ் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. மாடலாக இருந்த கல்லை வந்து வில்லேஜ் கேரக்டராக மாற்றிருக்காங்க. கதை ரொம்ப நல்லா இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு கண்டிப்பாக வேணும். ரொம்ப நன்றி. தமிழ் சாகா .com நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் ஆத்மா. என்ன கதகளி படத்தில் பார்த்துருப்பீங்க. அந்த கதகளி படத்துக்கு அப்புறம் சைன் பண்ண இந்த படம் மெயின் வேலை நான் பண்ணிகிட்ருக்கேன். டைரக்டருக்கு ரொம்ப நன்றி. டைரக்டர் என்ன கதகளி படம் கிளைமேக்ஸ் ஃபைட்டில் பார்த்தாரு, அப்போயே டிசைட் பண்ணார். அசோக் குமார் சாருக்கு ரொம்ப நன்றி என்னை தேர்ந்தெடுத்ததில். இந்த படம் கதையை நான் முழுசாக கேட்கல, பட் கொஞ்சம் கொஞ்சம் கேட்டு அதில் பவர்ஃபுல் டைலாக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த படத்தில் மூலமாக எனக்கு நல்ல ஒரு நடிக்கிறதுக்கு திறமை, என்னோடய நடிப்பு திறமை வெளில வரும்னு நம்புகிறேன். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. இந்த டீம் வெற்றி பட என் வாழ்த்துக்கள். தமிழ் சகா .com வணக்கத்தை தெரிவிக்கிறேன். என்னோடய பேர் வந்து முனிஷ். நான் வந்து ஃபஸ்ட்டு மூவிக்காக ட்ரை பண்ணி ஏஎஸ்எஸ் மூவிஸ் என்டர்டெயின்மெண்ட் மூவிஸ் கம்பெனியில் கதை சொல்லி அந்த கதை நல்லா இருந்ததுன்னு சொல்லுக்காக இவ்வளோ தூரம் ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. கதை பற்றி சொல்லப்போனால் ஒரு மனுஷன் பிறந்தது குழந்தை பிறந்ததுலேருந்து 100 வருஷம் நல்லா இருக்குன்னு வளர்த்துறோம். ஒரு கல்யாணம் போது 100 வருஷம் நல்லா இருக்குன்னு வளர்த்துறோம். ஒரு வீடு கட்டும் போது 100 வருஷம் நல்லா இருக்குன்னு வளர்த்துறோம். ஆனால் ஒரு சமுதாயம் 100 வருஷம் நல்லா இருக்குன்ட்டு யாராவது வளர்த்துறாங்களா? இந்த ரக்ஷன் ஹீரோ மானிடனாக வந்து இந்த படத்தில் 100 வருஷம் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தி இந்த கதையை சொல்லி முடிக்கிறது தான் போதும். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோட ஒரு நல்ல ஒரு கதையை அமைஞ்சு எல்லா டீமும் நல்லா அமைஞ்சிருக்கிறாங்க. எல்லாருமே புது டீமு, ஒரு நல்லா வந்திருக்கு. இதோட தமிழ் சகான் .com நேயர்களுக்கு வணக்கம். இசையமைப்பாளர் ஏகே ராம்ஜி பேசுகிறேன். இந்த படத்தில் ஒரு 4 கவிஞர்களை நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன். பாடல்கள்லாம் நல்லா எழுதிட்டுருக்காங்க. இந்த படத்தோடைய மூமெண்ட்ஸ் வந்து கம்போசிங் இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இந்த படம் இன்றைக்கி பூஜை நடந்துகிட்ருக்கு. இந்த படம் மென்மேலும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சு ஒரு வெற்றி கூட்டணியாக அமையணுங்கிறது என்னுடைய அமையும் என்று நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. தமிழ் சகா .com நேயர்களுக்கு காலை வணக்கம். உங்கள் பாடலாசிரியர் வா கருப்பன் பேசுகிறேன். ஆஸ் மூவி ஆர் அசோக்குமார் தயாரிக்கிற இந்த மானிடன் என்ற திரைப்படத்தை ஒய் முனிஷ் அவருங்க சிறப்பாக இயக்குவதாக ஒரு நம்பிக்கையோடு இன்றைய துவக்க விழா துவங்கி இருக்கிறது. நான் அதில் ஒரு பாடலை திறமையோடும் நல்ல காது கிணிய பாடலாக எழுதுவதற்கு வாய்ப்பு அமைந்திருக்கிறது. இன்று துவங்குகின்ற இந்த துவக்க விழா வெற்றியை தூக்கும் விழாவாக திரையில் வருவதற்கு உங்களுடைய ஆதரவோடு என்னுடைய எதிர்பார்ப்பும் காத்திருக்கிறது. நன்றி. ஏஎஸ்எஸ் மூவிஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்கேன். என் பேர் அசோக்குமார். இந்த டைரக்டர் வந்து ஒய் முனிஷ் அவர் பண்ணிட்டுருக்காரு. ஹீரோ வந்து ரக்ஷன், ஹீரோ வந்து அக்ஷய் பிரியா. இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா பிடிச்சிருக்கனால கதை நல்லா பிடிச்சோன்னா இந்த படம் பண்ணிட்டுருக்கோம். இந்த படத்தில் இது இல்லாமல் பிரபல நடிகர்கள்லாம் நடிகை உள்ளார்கள். படம் நல்லா வந்திருக்கு. கேமராமேன் வந்து செந்தில்குமார், மியூசிக் டைரக்டர் வந்து ராம்ஜி, மற்றும் பலர்களும் நடிச்சிருக்காங்க. வணக்கம். இன்றைக்கி மானிடம் படத்துடைய பூஜை, படத்துடைய ப்ரொடியூசர் அசோக் சார் எனக்கு ரொம்ப நாள் பழக்கம். அவர் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்காரு. மற்றும் இந்த படத்துடைய டைரக்டர் முனி சார் ரொம்ப இந்த படத்துடைய கதையை சொல்லி நீங்கள் தான் சார் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. நான் நிறைய நார்த் படமே பண்ணிகிட்டு இருந்தேன். இது என்னுடைய 4வது தமிழ் படம். இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்து. மற்றும் இந்த படம் குரூக்கு எல்லாருமே ஹீரோ ரக்ஷிதன் அவர் புதுசாக பண்ணுறாரு. இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழ் சகா சேனலுக்கு ஃபஸ்ட்டு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் இந்த படத்தில் கேமராமேன் அறிமுகமாகிறேன். இது வந்து ரொம்ப நாள் பொறுத்திருந்து பண்ண படம். டைரக்டர் ப்ரொடியூசர் அசோக்குமார் சார் இது என்னை நம்பி இந்த படம் கொடுத்துருக்காங்க. இந்த படம் கதை புதுவிதமான ஒரு கதை. இந்த படம் ஜெயிக்க வாழ்த்துக்கள். தமிழ் சகா .com நேயர்களுக்கு வணக்கம்.
நான் பாடலாசிரியர் நலிச்சர் ரமேஷ் பேசுகிறேன். இந்த மானிடன் திரைப்படத்தில் வந்து நான் ஒரு மெலோடி சாங்கை எழுதியிருக்கிறேன். அந்த படம் நல்லா மிகப்பெரிய வெற்றி பெறணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் ஏகே அண்ணன் ராம்ஜி அவர்களுக்கும் மற்றும் அண்ணன் முனிஷ் அவர்களுக்கும், இந்த படத்தின் தயாரிப்பாளர் திரு அசோக் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் கதாநாயகன் ரக்ஷன் அவர்களுக்கும் எனது மனமான்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் கல்லேரியிலிருந்து ரா ஞானா. இந்த படத்தில் ஒரு பாடலாசிரியர். இந்த படத்தின் இயக்குனர் ஒய் முனிஷ் அவர்கள் வந்து மிகச்சிறந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வழங்கியிருக்காங்க. அதுக்கு மூலமாக இந்த படத்தில் நான் ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன். ஆர்கே ராம்ஜி அண்ணன் பார்த்திங்கன்னா எனக்கு உற்சாகம் ஊட்டி இந்த படத்தில் ஒரு வாய்ப்பை கொடுத்து ஒரு இனிய பாடல் வருவதற்கு வந்து ஏதுவாக அமைச்சு கொடுத்துருக்காரு. அவருக்கும் என்னோட நன்றிகள். மற்றும் இந்த படக்குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து படம் மேன்மேலும் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.